கடமையில் இருக்கின்றான் என்று மாறு கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அதைதான் வழிபடுகிறேன். முஸ்லிமோன் கண்ணியமிக்க பெரியார்களே, சகோதரர்களே, பயார் ஆரம்பமாகிவிட்டது. பயார் ஆரம்பமாகிவிட்டது என்பதனுடைய அடையாளமாகத்தான் துவக்கத்தில் கராக எழுதப்பட்டிருக்கிறது. Yeah.
நான் இருக்கிற இடத்தையும் சுத்தப்படுத்தி அதை அழகாக வச்சிருக்கக்கூடிய அளவுக்கு அந்த எண்ணம் சிந்தனையே விழிப்புணர்வு நம்மளுடைய உள்ளத்தை போய் நம்மளுக்கு இருக்கிறது. வெளித்தோடு திறன் அவர் கொஞ்சம் அலக்கோணமாக இருந்து அடுத்த நம்முடைய அலட்சியப்படுத்துவாங்க. இன்னும் சொல்லப்போனா பண்ணியத்தில் அவமரியாதையும் கிடைக்கும். நீங்க டெஸ்ட் பண்ணிட்டு போனீங்கடா, வாங்க ஐயா வாங்க, அண்ணன் வாங்க, ஐயா வாங்க, பெரியது வாங்க, கூட உட்கார. இந்த பணத்துக்கு போறாங்க நேரத்தில் கூட ஒரு பணத்தை கட்டியா நீங்க இந்த தங்கத்தை பேப்பரை வச்சுக்கிட்டு இந்த படிகளை வச்சு நீங்க போக ஒரு அலங்காரம் கட்டிய போட்டு எந்த நேரம் நேர் விட்ட பயன்படுத்த மோடிக்கு இன்னொரு தான் மாறி நினைச்சு இருக்குது. அதனால பேச நினைக்காத காமிக்கவா கேட்க போறாங்க போறாங்க எந்த ஊக்கிற உடனே உடனே அச்சி மாற்றினாலும் உடம்பு அச்சி மாட்டாங்க. இந்த நிலையில ஒருத்தன் ஒருத்தனை பார்க்கிற போது அவனுடைய உடையும் உடலும் அதிகமாக இருந்து அலட்சியப்படுத்தப்படும், அவமானப்படுத்தப்படுறான். அந்த இடத்தை வச்சு அறவே திறந்து அடிக்கப்படலாம். இது அன்றாட பார்க்கக்கூடிய ஒண்ணு. இது மனிதனுக்கு மனசு நடக்கிறது. ஏன்னா மனசு காரணம் எதுவாக வெளியில் தான் வருது. அல்லாவுடைய பாருங்க வெளி தோற்றத்தில் அதை உள்ள பார்க்கணும். இன்னும் நான்கு இன தோழிக்கும் வரா, இன அன்றாணிக்கும் வராது, எந்த அபிரூபிக்கும் வந்தாங்க. உடனுடைய அமைப்பையும் அவருடைய அழகையும் அதை தோற்றத்தையும் எடுப்பையும் எல்லாம் பார்க்கறது இல்லை. இருந்தால் அவன் பார்க்கணும் எதை உங்களுடைய உள்ளத்தை பார்க்கிறான். அந்த உள்ளத்தில் ஊர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிற எண்ணத்தை பார்க்கிறான். அந்த உள்ளம் தூய்மையாக இருக்குதா, சுத்தமாக இருக்குதா, நல்ல எண்ணங்களை கொண்டிருக்கிறதா, நல்ல சிந்தனைகள் இருக்கிறதா, நற்செயல்களை பற்றி எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறதா, அந்த திட்டங்களை அவன் செய்து கொண்டிருக்கிறானா, செய்ய உற்பத்திக் கொண்டிருக்கிறான் என்பதை அந்த பார்க்கிறான். அப்ப அவனுடைய பார்வையை விழுந்த உள்ளம் தூய்மையாக வாய்மையாக அது அழகாக அமைப்பாக எடுப்பாக இருந்தாக்க அல்லாத மரியாதைகளை எடுத்துக்கிறோம். அதனால உள்ளத்தை தூய்மைப்படுத்தி அதை அழகுபடுத்தி தீய பண்புகள் எண்ணங்கள் செயல்பாடுகளை வைத்து நம்மிட்டம் அகற்றுவதற்கு உரிய வழிமுறைகளை எடுத்து காட்டுவது இந்த பதிலுடைய முக்கிய நோக்கம். அதனுடைய தொடக்கமாக தான் நான் தான் ஒரு ஊர்ல இன்னைக்கு இருந்து தயாரிக்க போவாங்க என்பதை அறிமுகப்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையில் சும்மாவே அடுத்த அடிப்படையில் அது இன்னொரு தெரியுமா உங்களுக்கு அப்துல் பாபத்தான் அதை பத்தான் அதாவது அவங்களுடைய அந்த டாபிக் அந்த போது அவங்க பேர மெயின் தான் பண்ணீங்கன்னா ஆண்டகையை பத்தி மகிழ்ச்சி பேசக்கூடா பேருக்கு ஒரு தனி பொறுத்த இருக்குங்க. நம்ம இதையெல்லாம் இப்ப பாக்கிறது இல்லை. அரசாடு போயிட்டு வந்தோமா அதுல அலங்கோணங்கள் எத்தனையோ, அவரட்சங்கள் எத்தனையோ, அசிங்கம் கூட எத்தனையோ அரசாடு போனது பிறகு யார் மத்தப்பட்ட கவலை பாயிண்ட் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா புரிஞ்சுக்கிறீங்க அடுத்து கஷ்டப்படுற. அதே நேரத்திலேயே அது இந்த வாழ்க்கையிலே நடப்பதை இரண்டு காலத்தில் செய்கிறீர்கள். அது எனக்கு ரொம்ப கேட்கிறேன். அதெல்லாம் அப்பப்பாடு செஞ்சு சுற்றுவாங்க அதையெல்லாம் கை பண்ணுவாங்க. பேர் வைக்கிறதையும் கூட ரொம்ப அதிகம் பேர் வச்சிருக்க அவர் என்ன சொல்றாங்க அதற்கே தெரியல. அது எங்களுக்கு அதே ஒருத்தர் வந்து என்ன ஒரு பேர் கேட்டார் அவர் நம்மளுக்கு மாத்திரியல கேட்டுப்பாரு எல்லாம் ஒருத்தர் அது அதிகமாக ஒரு வருஷத்துக்கு நினைச்சு எப்படி உள்ளத்தை தூய்மைப்படுத்தி உடலை சுத்தப்படுத்துற மாதிரி உடலை சுத்தமாக மாதிரி உள்ள
நபர்கள் தட்டா உள்ளத்தை தூய்மைப்படுத்துறவனுக்கு வாழ்க்கையை வச்சு இல்லாவிட்டால் அதை அழுத்து அசங்கப்படுத்தினவனை என்று அந்த தெளிவாக கேட்டான். அந்த தூய்மைப்படுத்தி அதை அழகுபடுத்தி நல்ல அமல்களை செய்வதற்கு உரிய உற்சாகத்தை ஊட்டுகின்றவரை அழகத்தவர்கள் கேட்டாலும் அப்படியே ஒரு நிமிடத்தில் அதை விட வேகமாகவே அதை செயலுக்கு கொண்டு வந்திருக்கலாம். நாளைக்கு பார்ப்போம், நாளைக்கு பார்ப்போம், ஒரு வாரம் கழிச்சு பார்ப்போம், அடுத்த வருஷம் பார்ப்போம், இல்லாவிட்டா நம்ம வீட்டில் நடக்கிற இந்த காரியங்களை முடிச்சுக்கிட்டு பார்ப்போம். அதெல்லாம் கிடையாது. சுத்த சட்ட நேரத்தில் எப்படி மின்பழக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறது, கட்டின வேகத்துக்கு மின் விசை காற்றை நமக்கு துரத்தி கொடுக்கிறதோ அதை விட வேகமாக பெருமானவர் உதயம் சரியில் விழுந்த வேகத்திற்கு தைத்துப்பாடுகள் சகாபாத்திரிகளை கொடுத்தார்கள். எதுக்கு சொல்றேன்னா, இப்ப ரதத்தோட வாயிலாம் நீ எவ்வளவு கேட்க போறோம், நானு நீங்கள் அவங்க வாய்மொழியா கேட்ட செய்திகள் இதுவரையும் கேட்டதாக இருந்தால் மீண்டும் ஞாபகப்படுத்திக் கொள்ள, கேட்காததாக இருந்த புதிய செய்திகள் நம்ம இதயத்தில் பதிய வைத்துக் கொள்ள, அதை அப்படியே இந்த இடத்திலிருந்து எதிர்த்து போய் காலையில பிடிச்ச உடனே அதை அமலுக்கு கொண்டு வந்துடும். அப்பதான் இந்த குழுத்தை நம்ம உட்கார்ந்து அழுத்தம் வட்டித்தனமா தூக்கத்தை விட்டு போட உட்காந்து போய் மூக்கிடணும். அதுக்காக தூக்கி பண்ணி இருந்தாங்க. கவனமா கேட்கணும், வாழ்க்கையில செயல்படுத்து மை எப்போது இருந்தாலும் தரவதான் பை ஒன்னு அழைப்பது ஒரு ஆயத்தம். அது என்ன சொல்றாங்க, அல்லாவுக்க கடன் கொடுக்கிறவன் யாரு, மை எப்படி இருந்தாலும் தரவது அவர் தூக்கி பேசினாங்க. நீங்க அல்லாவுக்காக கொடுத்த அளவுக்கு அந்த சந்தோஷம் அல்லாம் கொடுத்து
பன்மடங்கு அந்த அளவுக்கு போதுமான அப்படியே விளைய முடியல. தர்மம் கொடுக்குறமோ ஏழை எளியவர்களுக்கு உற்றாவர்களுக்கு அது வேற விஷயம். கேட்டாங்க, கேட்ட மாத்திரத்தில் அதை அமல் செஞ்சாங்க, அதைத்தான் இப்ப நான் மட்டும்தான் வைக்கிறேன். ஆகையினால் சொல்லக்கூடிய விஷயத்தை நம்ம கேட்போம், அமல் செய்வோம். மகான் மகிழ்ச்சி ஆண்ட இடத்துல ஒருத்தர் வந்து எனக்கு ஒரு உதயம் சொல்லுங்களேன்னு கேட்டார். உபதேசம் சொல்லுங்கன்னு கேட்டார். உட்கார வச்சு மணி அஞ்சத்தை ஆரம்பிக்கிற மாதிரி ஆரம்பிச்சிருந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் அதெல்லாம் கேட்டேன். இந்தாப்பா வாங்க பக்கத்தில் மூணு நிலை திறந்துட்டேன் மோடிக்கு போப்பாடுங்க. சொல்லுது அந்த வரைக்கும் எல்லாத்துக்கும் விளங்குது. நான் சொல்றது விளங்குதான் கேட்கிறேன். மூணு நிலை திறந்துட்டேன், திறந்ததை மோடி حسنا صدق الله العظيم.
வசல்லம் ரபி ஷ்ரஹ்லி ஸத்ரி வயஸ்ஸர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத மின் லிஸானி யஃப்கஹு கவுலி. اللهم ارنا الحق حقا وارزقنا اتباعه وارنا الباطل باطلا وارزقنا اجتنابه. ان صلاتي ونسكي ومحياي ومماتي لله رب العالمين لا شريك له وبذلك امرت وانا من المسلمين. மிகுந்த மரியாதைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ்